உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள், ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இந்த தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, எம் அக்யு, எம்டி அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784-51549 மற்றும் 9698-51126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருந்தது, அப்புறம் ஸ்டோன் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவரோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. கார்த்திக் சார், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் கார்த்திக். என்னோட வயசு பார்த்திங்கன்னா 36. கணபதியில் தான் இருக்கோம், எங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது இங்கே கேலக்ஸி கிளினிக் பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் தோள்பட்ட ஷோல்டர் இருந்தப்போ வந்திருந்தாங்க. 2 டைம் இருந்தக்கப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சரியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க மூலிமா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த இடுப்பு வலி வந்துட்டு இருந்துச்சு, பேக் பெயின். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டப்போ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃபாக இருந்துச்சு. அதுப்போ வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா வருவோம் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சோன்னா போகிறப்போ ரிட்டர்ன் போகிறப்பவே அந்த ஒரு ஒரு அந்த தீர்வுக்கான அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் எங்கள் மாமியாருக்கு இருந்துச்சு, இடுப்பு வலி. ஸோ அவங்க என்னோடய இதை பார்த்துட்டு பெனிஃபிட்டை பார்த்துட்டு அவங்களும் வந்து ட்ரை பண்ணாங்க, அவங்களும் இப்போ ஃபீல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் கூப்பிட்டு வந்தேன், அவர் கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு, சுகர் லெவலும் கம்மியாயிருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னாங்க, தாராளமாக முடியும்னு சொன்னாங்க. வந்தோம், 2 டைம் நான் வந்து வந்தோம், சிட்டிங் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாடி கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்துச்சு, ரிலாக்ஸாக தூங்கினேன். செகண்ட் டே அப்போது கொஞ்சம் அந்த இது தெரிஞ்சுது, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. காலைல அந்த பெயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீக் கழித்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோன் பிரேக் ஆகி வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக ஒரு ரிலீஃப், பயங்கரமான ரிலீஃப் வந்து இது ஒரு பயங்கர ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மருந்துலாம் மருத்துவங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, இந்த நிரந்தர தீர்வு எனக்கு இங்கே கிடச்சல கொஞ்சம் ஹாப்பினஸ். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு, வந்த நோயை தீர்க்கிறது. ரெண்டாவது பார்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்குற முயற்சியில் அந்த எஜுகேஷன் அந்த பார்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து தனி மனிதனோட ஆரோக்கியத்துக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச அந்த ஹெல்ப் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் படிச்சுட்டு அது மூலிமா அந்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பயன்கள் வந்து இந்த சமுதாயத்தை அடைங்கிறது அந்த முயற்சிக்கும் அந்த உழைப்புக்கும் என்னோடய நன்றிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய தான் நோய் இருந்துச்சுன்னா தீர்வுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இந்த உங்களோட சூழ்நிலையும் வசதி வாய்ப்புகள் இருந்தால் எஜுகேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களால் ஒரு 10 பேர்த்துக்கு நல்லது நடந்தால் நல்லது. வாழ்க வளமுடன். தேங்க்யூக்கா. ரொம்ப நன்றிங்க. இவர் சார் பேசுனது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே உணர்ந்து பேசின விஷயங்கள். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வலிகளோடு வருவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே அந்த வலிகள் குறையிறத நான் கண்கூட பார்ப்பேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட், இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஆனால் அவ்வளோ அருமையாக வலிகளை பொறுத்தளவுக்கு அருமையாக அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா இருக்கிற டாக்ஸின்ஸ், நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கும். நம்ம எதுவுமே அளவு பார்த்து சாப்பிட தெரியாது இல்லைங்களா. நம்ம எது வேணால் நார்மலாக இருக்கிறது நல்லது தான் நினச்சி சாப்பிடுவோம். அப்போ அளவுக்கு அதிகமானாலும் நோய் வரும், ஒரு சத்து அதிகமானாலும் நோய் வரும், ஒரு சத்து குறைஞ்சாலும் நோய் வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே வந்து கழிவுகள் தேக்கம் வந்து அதிகமாகும். அப்போ அந்த கழிவுகள்னால இந்த மாதிரி கற்கள் வர்றது, இந்த மாதிரி உடம்புல பேக் பெயின், கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இடுப்புல எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா பயங்கரமாக இடுப்பு வலி வர்றது, இவர் வந்து சிஸ்டத்துலேயே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பெயின் வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே 4 mm வந்து அந்த கிட்னி ஸ்டோனும் வெளியில் வந்துருச்சு, அந்த பேக் பெயினும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அருமையாக சரியாக
ஆகும். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட தான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஒரு அற்புதமாக சரியாகிறத நான் பார்க்குறேன். எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து நம்ம உணர உணரத்தான் வந்து அதனோட உண்மை புரியும். அதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்குப்ரெஷர் மருத்துவம். உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த கழிவுகளை வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல எந்த வகையான கழிவுகள் இருந்தாலும் சரி, கற்கள், அப்புறம் வந்து சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறது ஒரு கழிவு தான், கேஸு, உடம்புல வந்து நீர் கோர்த்துட்டே இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புல தேங்குற கழிவுகள் தான். அப்போது அந்த ரத்தத்தில் கலக்கிற கழிவுகளும் கூட வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்குண்டான பாயிண்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள் படிப்படியாக பளிச்சுன்னு வடிய ஆரம்பிச்சிரும். அவ்வளோ ஒரு அற்புதமான புள்ளி நம்ம உடம்புல இருக்குது. அந்த புள்ளியை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டு விரல் நகக்கண்ணோட கார்னரில் UB67 அப்படிங்கிற நம்மளோட சிறுநீர் பையோட 67வது புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை வந்துட்டு இந்த மாதிரி 3 நிமிஷம் வந்து உங்கள் மசாஜ் இருந்த மாதிரி அக்குப்ரெஷர் ராடு இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த கார்னரில் அந்த யூ ஷேப்பில் நகக்கண் வளையும் அதனோட கார்னரில் இந்த பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் 3 நிமிஷம் இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற கழிவுகள் படிப்படியாக வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அருமையான கழிவுகளை வெளியேற்றும் புள்ளி இந்த புள்ளி. இதை வந்து மசாஜ் பண்ணுங்கள். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அக்குப்ரெஷர் புள்ளிகளை கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்த வேண்டாம். பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை எதையுமே வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா கருவில் இருக்கிறது குழந்தையா இல்லை கழிவா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் இது வந்து உயிர் சக்தி ஓட்டத்தை வந்து சரி பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட். நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.